எந்த அளவில் உணவில்லை, உறக்கம் இல்லை, குளியல் இல்லை, மழை இல்லை, அமுத பருகி ஏற்றது. அமுதம் பருகி என் அமுதம் பால் ஏடு மாதிரி வரும். அப்படி அது உள்ள போச்சுன்னா டிம்மன அப்படி ரெடி ஆயிடுது. ஐயா ஐயா தான் முதலாளி மாதிரி எவனும் இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. முதலாளி முதலாளி தான் இல்லை படம். இப்போ நீ உட்கார்ந்துருக்க எனக்கும் 40 வருஷமும் கட்டை கழுவாத இருக்கு. என்ன உட்கார முடியுமா? கரெக்ட் தான். அது எந்த அளவுக்கு பார்த்து முகம் கழிவு இன்னும் ரெண்டாவது ஷேவிங்கும் நான் பண்ணுறது இல்லை, துணிக்கிறது வலிக்கிறது. இந்த மண்ணுக்கு வரணும்னா அன்னைக்கு இசைமையெல்லாம் பண்ணு குடிங்கிட்டு பச்சை தண்ணி கூட வாயில் உள்ள விடாம இங்கே வந்து போன பிறகுலாம் கஷாயம் வச்சுருக்கோம். இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு மகத்துவம் என் மூளைக்கு மற்றவங்களை பற்றி பேச இன்னும் தகுதி கிடையாது. என்னுடைய பைத்தியகாரம் இதே மேலே உள்ள பைத்தியகாரம் முடியாது. இப்போ இவ்வளோ பேசுறேன், யாரும் தண்ணி கேட்பாங்க? கண்டிப்பாக கேட்பாங்க, அதான் நானும் பார்க்குறேன். தண்ணி தாகம் எடுக்குதும்பாங்க, வயசுக்கு டயர்ட் ஆகுதும்பாங்க, எதுவுமே இல்லையே உங்களுக்கு. ரெடி ஆகிடுச்சு, உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் தயாராகிடுச்சு. சொல்ல முடியாது, போக போக காத்தோட காத்தா கறந்தான்னு கறந்துருங்க. நீங்கள் போகிற வேலை நம்ப முடியாது. நீங்கள் இப்படி தாமடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உட்காந்து வீட்டில் இருக்கும்போது வேற யாரோ கதவுக்கு கதவை தட்டி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரீங்களா? நியூஸ் வருது, கேட்டா இல்லைன்றீங்க. சரி, ஒரு 2-3 மாசமா முதல் பாப்பா வந்து எழுப்பு. இல்லை நீங்களே போய் எழுப்புறீங்களாமே, 2-3 இடத்த ஒரே நேரத்தில் காட்சி கொடுக்குறீங்களாமே, இந்த வேலையெல்லாம் பண்றீங்க. எப்படி சேல்ஸ் வராம எப்படி தெரியும்? எல்லாரும் சொல்றாங்களா? ஐயா உங்களை பார்த்தேன், உங்களை பார்த்தேன், நீங்க தான் வந்தீங்க ஐயா. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா இல்ல ஐயா இங்க தான் இருக்காருன்னாங்க. அந்த பெரிய பணக்காரன் சொன்னேன், அந்த அம்மா சமயம் வழக்கில் ஏற்றும் போது உங்க உறவை தெரிஞ்சிருந்துச்சு. எனக்கு ஒரு சண்டை பைக்கியம், நான் என்ன பெரிய படிப்பாளியா, நான் என்ன பக்தியா, என்ன இருந்தேன், ஏதோ ஒரு பைக்கியம் சொல்றாங்க. அந்த அம்மா பிளாக்மெயில் பண்ணா குறைஞ்சது 10 கோடி சம்பாதி அந்த மாதிரி. அது சில ரகசியம், அதை யாருக்கும் சொல்லாத நான் இருப்பேன். அந்த அம்மா சொன்ன போய் அப்போ அந்த ஜிய ரோட்லேருந்து ஒரு துணி கடையில் ஒரு ஆம்பளை, அவர் லஞ்ச் டைம், நான் சாப்பிடலாம், சாமி சாமி சாப்பிடாது நான் வரேன்னு திருடி வந்தான். யோ ஏயா அறிவில்ல பரவாயில்லையா, எச்சல் நாற்பதாம் இல்லை காலையில் ஏந்தா நீ முகம் தெரியும். அந்த அம்மா சார் சரி, அது அரை பைசா இது முக்கால் பைசா. நம்ம நம்ம ஒரு புத்தகம் படிக்கல, எதுவும் படிக்கல, நம்ம போய் இந்த அளவுக்கு நம்மள வெளியில அனுப்பிச்சு உங்களுடைய நிலைய பக்குவ நிலை கொண்டு வரச்சு ஒரு நீண்ட அங்கெல்லாம் போற நான் உன்னை தேடி வர்றேன் நேரடி அந்த இடமா கட்டணும் அது வச்சு. ஆமா, முருகன் கண்ணாடியில் காட்சி கொடுத்த இடம். ஆனா எனக்கு நேரடி பேசு, என் மாலாளி எவ்வளோ பெரிய மாலாளி, அதுலேருந்து இந்த பக்குவ நிலைய அதிகப்படுத்திக்க என்னுடைய வளர்த்துக்கணும்.
யாரும் குரு இல்லை, மாலாடித்தம் அதுக்குன்னு ஒவ்வொரு அமைப்பு. இப்போ முருகன் காட்சி நம்ம அவர் பார்க்கும் முகம் அவ்வளோ. நீ ஏன்னா அங்கே போன இது வரைக்கும் அந்த கோயில் உள்ள போய் 9 வருஷம் அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு போகணும்? இந்த கோயில் கட்டினவனு கூட அப்படி போயிருப்பாரு. இடம் படிக்கும் அதனால பெற்ற எண்பத்தும் உன் கையில் நீ என்ன கண்டிப்பாக பெரிய வரம் என்ன என் முதலாளி ரொம்ப செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த பொறுப்பு புதுசா இவன் செய்வான் நம்பிக்கை. நல்ல உபதேசமா இன்னைக்கு. சாதாரண உபதேசம் இல்லையா? நான் படிச்சிருக்கேன், பாடலா படிச்சிருக்கேன். லைவ் நேரா கேட்கறது பெரிய பாக்கியம் கிடையாது. இந்த மாதிரி பாக்கியம் காரைக்காலமையார் வந்து கைலாயத்து தலையால் நடந்து போன மாதிரி அந்த மாதிரி போய் புண்ணிய பூர்ணி சொல்லிருக்கீங்க. அவரே பாரு எத்தனை பேர்த்த கொண்டு போறோம்னு பாரு. தோழெல்லாம் குழந்தைங்க சூழ்நரம்பு இருக்குன்னு பெரும் ஐயாக்கு வந்துருக்கீங்க. குழந்த மாதிரி ஆயிட்டாங்க. அது பெருமாள் சொல்றாரு, அமுதம் சுரத்த ஆரம்பிச்சுன்னா குழந்த மாதிரி ஆயிடும். முழுக்க நரம்பு திறந்துடும். அதான் பவர் இருக்கும். அதான் தோழெல்லாம் குழந்தைங்க சூழ்நரம்பு இருக்கு. சிக்கணும் வந்துருந்தார். பாடி விட்டு எக்ஸிட் ஆகணும் அவ்வளோதான். இது என்ன இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கூட இருந்து அருள் கொடுங்க. ரொம்ப மோசமான உலகமாக இருக்கு. நம்ம அழைச்சி கொண்டு போய் இவளுக்கு ஞானத்தை சேர்த்து கிருகிருன்னு சுற்றுது. ஞானம் அழிஞ்சிடாம இது வந்து எல்லா மக்களுக்கும் போகிறதுக்கு இருள் சுதந்திராமல் இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் ஐயா கிட்ட கேட்டோம். சிறப்பு தான் புரியுது. ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதில் இருக்கும்போதுதான் தெரியுது. அப்பதான் நேபாளம் 10 வாட்டி படம் எடுத்தோம். அந்த 10 வாட்டி ஏன் எடுத்தான், யார் தோல்வி, ஏன் சோதனை, அவன் ஆராய்ச்சி பண்ணி அப்பால 1 வாட்டி படம் எடுத்தோம். அந்த மாதிரி தான் நம்ம ஐயா அடிப்பட்டு அடிப்பட்டு மேலே வந்துட்டு சரி இப்படி மக்களா இப்படி. அதாவது கஞ்சி ஊற்றும் போது ஐயா முஸ்லீம் கிறிஸ்டின் தனியாக இருந்துச்சு. அப்போ ஏன் இந்த பசங்க இப்படி எல்லாம் இருக்குது அப்போ பார்த்தா பட்டு. அப்போது அந்த பட்டு எடுத்துட்டு அப்போ அதனால தான் மதம் இன்னும் போய் பிடியாமல் இருக்க வேண்டும், மறுப்பெண் ஆசை இருக்க வேண்டும், உன்னை மறவாத இருக்க வேண்டும். அந்த பாட்டு மதம் ஒரு பெய்டா அதை பேய்கிட்ட போவார். அந்த நாள் இப்போ நான் உன் பசி தான், அது மதம் எதுவும் இல்லை, பசி ஒன்று தான். அதனால அந்த போவாதுன்னு நாம இப்படி மாறினா அது கஞ்சி வாங்கி சாப்பிடுவோம். அது அப்பா தான் சாப்பிடுவோம். ஒவ்வொரு பாட்டும் ஐயாக்கு இருந்த ஞான பெற்ற யார் இல்லை. ஒரு எழுத்துக்கே அவ்வளவு நான் ஃபுல்லா படிக்கல. எல்லாரும் சொன்னேன் நீ படிச்சிருந்தேன்னா இருக்க மாட்டேன், நேரம் சுத்தி நெருப்ப நீ அவர மாதிரி ஆக மாட்டேன். அதனால உணர்த்தியா இருப்பீங்க. அதான் உணர்த்தி இருக்கிறேன்.
நீ படிக்காம இருக்கிறதா நல்லது. உணர்ந்ததவனுக்கு எதுக்கு படிக்கணும்? உணர்ந்து